Good morning, everyone. Example number 2.34. Solve the equation z cube plus 8n equal to 0. Where z is a complex number, numerical number. So an equation is given, we have to solve. If this is solved, then z is a complex number. So you have to solve using the complex method. Complex method number we solve is given. Finding the nth roots of a complex number topic for the last session of the class. Just take the LCM here because
common denominator value individual value kuda so before bringing or applying the demand theorem we just simplify by taking some lcms appo 2 eduthukittu cos a idu lcm eduthina 4 k pi plus pi by 2 irundhuchu plus interchange pannirukanga avala adhe mari minus I sin a 4 k pi plus pi by 2 now again we have our 1/3 now you can apply the demand theorem third step என்ன சந்தர்ஷக்கு அந்த 1/3 உள்ள வந்துச்சுனா into 1/3 அப்ப 3 எங்க மல்டிப்ளை ஆகும் டினாமினேட்டர் மல்டிப்ளை ஆகும் 4k5 plus 5 by 6 minus I sin a 4k5 plus 5 by 6 that's all you need to actually solve the given equation in the just solve this one what is the first step கடைசி ஸ்டெப் என்னது கேவ் தவிர வேல்யூ போடணும் என்ன வேல்யூ போடணும் எதை வச்சு போடணும் இதை வச்சா இல்லை நம்மளுக்கு என்ன ரூல்ஸ் ஆஃப் யூனிட் எங்கே இருக்கோ அதை பேஸ் பண்ணுங்க மொத்தம் எத்தனை ரூல்ஸ் கொண்டு வரணும் மூணு ரூல்ஸ் அப்போ என்ன பண்ணலாம் 0 1 2 எக்கார்ல கொண்டு இதை பார்க்கக்கூடாது ஸோ நம்ம ஹேட்டு சப்ஸ்டிட் கே வேல்யூ ஃபர்ஸ்ட் கே வேல்யூ ஆஸ் 0 ஸோ இந்த சப்ஸ்டிட் ஆஸ் 0 வாட் ஹேப்பன் ஹியர் இசட் இஸ் ஈக்குவல் டு கே வேல்யூ 0 போடுறேன் இந்த 0 போடுறேன் டோட்டல் 0 வேல்யூ சிம்பிளி ஹேவ் 5/6 so substitute பண்ணா இத மட்டும் இல்ல இந்த throughout statement எழுதணும் அப்ப z 2 times r and then substitute 0 here the remaining is 5/6 so cos 5/6 minus I sin 5/6 அதுவும் நிறைய பேர் ப்ரூவ் விட்டுருவாங்க அதுதான் தெளிவா சொல்றேன் கேள்வி பதில் 1 போடணும் z 2 times r மாதிரி எழுதிங்க அப்புறம் substitute பண்ணுங்க 2 times r அப்படின்னு பிராக்கெட் போடுங்க இப்போ கேள்வி என்ன பண்ணுவோம் 1 substitute பண்ணா 4 plus 1 5 so cos 5/6 minus I sin 5/6 and then k equal to 2 is equal to 2 times r போட்டுக்கோங்க அப்புறம் 2 சப்ஸ்டிட் பண்ணுங்க k equal to 2 போட்டா 4 2 8 plus 1 9 9 5/6 ஒரு சிம்பிளா எழுதலாமே 9 5/6 இது கேன்சல் பண்ணா 3 5/2 ஆ தேர்ட் டேர்ம் எங்களுக்கு வர வேண்டாம் so cos 3 pi/2 minus I sin 3 pi/2. मुझे अभी सिंपली किसी से वेरी लग पानी के लिए किलो वाला दरिया में कैंसिल करने के बाद पाया। इधर सिंपली करना बंद है। अधिकतर भी 2 times r cos 5/6 ना 30 cos 30 कितना वैल्यू cos 30 ना cos 30 की √3/2 minus I sin 30 na 1/2 இப்ப இந்த 2 உள்ள போகுது √3 minus I அப்படினு வந்துரும் 2 times r 5/6 cos 5/6 5/6 அப்படினா அதே 30 தான் cos 30 என்ன வந்துரும் cos 30 na 3/2 √3/2 and then 5 into 30 5 into 30 na 5 3 = 15 150 150 ல என்ன போடுறது செகண்ட் குவாட்ரன்ட் செகண்ட் குவாட்ரன்ட் காஸ்க்கு மைனஸ் சோ மைனஸ் I இது அதே செகண்ட் சைன் தெரிஞ்சா 1/2 செகண்ட் குவாட்ரன்ட் செகண்ட் குவாட்ரன்ட்ல சைன் பிளஸ் தான் இது எல்லாம் சேஞ்ச் இல்ல இந்த 2 உள்ள போனா மைனஸ் √3 மைனஸ் I அப்படினு வந்துரும் அங்க பார்க்கலாம் z is equal to 2 times r 90 what is cos 90 0 so 0 is either positive non negative no need to check the order minus I into sin 90 is equal to 1 1 into 90 into 3 270 270 is third quadrant third sin into negative appo inga var negative inda negative or sin edha maaru plus or minus alla konsu paarga actually inda thoda ungalku or negative vandirukum have you set alla paarga seriya இப்ப இந்த தர சைன் 90 னா 1 தான் பட் 3 இன்டு 9 னா 270 270 னா थर्ड குவாட்ரன்ட் थर्ड குவாட்ரன்ட்ல சைனுக்கு நெகட்டிவ் அப்ப இந்த நெகட்டிவும் இங்க இருந்த நெகட்டிவும் அனலிட்டிக் மாறிட்டே என்ன இருக்கும் பிளஸ் I வந்துரும் தட் இஸ் இன் 2 வை சோ தீஸ் ஆர் தி சொல்யூஷன் ஆஃப் தி இசட் மொத்தம் மூணு சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிச்சிருப்போம் சோ யூ ஹேவ் ரைட் தி गिवन அதே சேம் ப்ரோசிஜர் தான் ரைட் தி गिवन காம்ப்ளெக்ஸ் ஃபங்ஷன் போலாம் டேக் தி ஜெனரல் வேல்யூ அப்ளை டினாமினேஸ் தியரம் சப்ஸ்டிட்யூட் தி வேல்யூ அதே சேம் ப்ரோசிஜர் தான் இந்த இடத்துல சிம்பிளிஃபிகேஷன் வந்து தெளிவா பார்த்துக்கலாம் இப்போ இதே மாதிரி எக்ஸசைஸ் ஒரு சம் இருக்கு எக்ஸசைஸ் 5th சம் சோ தட்
solve the equation z cube plus 27 equal to 0. Z cube plus 27 equal to 0. Here also you have to solve the equation, that means you have to find the z value here. இது எப்படி சார் இதை பிரிக்கிறது பிரிக்கிறதுன்னு பார்க்க முதல்ல இதே சேம் ஆகலாம் ஸோ இசட் கியூப் பிளஸ் 27 இப்போ தெரிஞ்சிருக்காங்க இசட் கியூப் இஸ் ஈக்குவல் மைனஸ் 27 ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நம்பரை பாசிட்டிவ் வச்சுக்கணும் மிச்சம் ஏன்னா ஐ இருந்தது அதாவது மைனஸ் ஐ கொண்டு போகணும் எதுவுமே இல்லை ஸோ ஒன்று எடுத்துக்கிட்டு அதை மைனஸ் கொண்டு போகணும் இப்போ இது இசட் கியூப் அப்போ ஜட்னா 27 பவர் 1/3 மைனஸ் 1 பவர் 1/3 வாட் இஸ் தி பியூர் ரூட் ஆஃப் 27 3 இப்போ இதுக்கு நீ பலா ஃபார்ம் எழுதிக்கலாம் ஸோ இஸ் பலா ஃபார்ம் ஃபார் மைனஸ் அப்படின்னா காஸ் ஃபை பிளஸ் ஐ சைன் ஃபை ஃபோர் பவர் 1/3 இந்த சேம் ப்ரொசீஜர் இப்போ பலா ஃபார்ம் எழுதியாச்சு ஏற்கனவே என்ன இருக்கோ அதை ஒரு டூ கேபி ஆட் பண்ணுங்க என்ன இருக்கு ஃபை இருக்கு ஸோ ஃபையோட ஒரு டூ கேபி அப்புறம் எல்சிஎம் டிமாசன் அப்ளை பண்ணுங்க சிம்பிளே பண்ணுங்க சேம் ப்ரொசீஜர் ஸோ இந்த ஸ்ப்ளிட்டிங் மட்டும் கரெக்டாக பார்த்துக்கணும் ஸோ திஸ் இஸ் எக்ஸசைஸ் 2.8 அண்ட் தென் tenth sum, prove that the values are 4th root of minus 1 r plus r minus 1 by root 2 r 1 plus r minus i. இதை prove பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ 4th root of minus 1 க்கு நீங்க ஆன்சர் சொல்லிதான் ஆன்சர் சொல்லணும். அப்ப என்ன பண்ணலாம் பாருங்க z power 4 equal to minus 1 சொல்ல given என்னது minus 1 to the power 1 by 4 r இதுதான் எழுதிருக்குமா இது z வச்சுக்கலாமா அப்போ இசட் பவர் 4 ஈக்குவல் டு மைனஸ் 1 அப்படின்னு தான் அர்த்தம் பண்ணுவோம் இந்த ஸ்டெப் தேவை ஏன்னா இந்த ஸ்டெப் இருந்தால் தான் இந்த ஸ்டெப் கொண்டு வரும் ஆக்சுவலாக இப்போ இருந்திருந்தால் நாங்கள் என்ன பண்ணியிருப்போம் இந்த 4 ஆர் சேவ் பண்ணி எழுதிருப்போம் ஸோ ஆல்ரெடி கிவன் அப்படி தான் இருக்குது ஸோ ஜஸ்ட் டேக் இட் அஸ் இசட் தட்ஸ் ஆல் இல்லை இசட் பண்ணிருக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் பர்ஃபெக்ட் ரைட் ஹேண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் போலாம் காஸ் 5 பிளஸ் ஐ சைன் 5 பவர் 1/4 டேக்கிங் த ஜெனரல் வேல்யூ காஸ் ஆஃப் இருக்கிறதோட டூ கேபிஐ ஆட் பண்ணணும் ப்ளஸ் ஐ சைனா ஃபைவ் ப்ளஸ் டூ கேபிஐ த பவர் இஸ் 1/4 அப்ளை டிமாவிஸ் தீரம் ஸோ டூ கேபிஐ ப்ளஸ் ஃபைவ் பை 4 ப்ளஸ் ஐ சைனா டூ கேபிஐ ப்ளஸ் ஃபைவ் பை 4 சப்ஸ்டிடியூட் கே வேல்யூஸ் 0 1 2 3 வரைக்கும் போகணும் சென்ஸ் போர்ட்ஸ் And then now, substitute the k value means k to 0 subtract z is equal to z is equal to k value number 1 0. So 0 subtract is 0 value, simply get pi by 4, that is cos pi by 4 plus I sin pi by 4 again value. This is a further simple formula using the quadrant cos 45 degree 1 by root 2 plus I sin of sin 45 degree 1 by root 2. So if you get 1 by root 2 as a common, 1 plus i as an answer will be there. In other words, 1 plus i, 1 by root 2 value will be there. And then, k will be 1 subject from over there. Z is equal to k will be 1 from over 2 pi plus pi. So cos of 3 pi by 4 plus i sin of 3 pi by 4. This is 1 by root 2 and plus or minus will be there. 45 into 3. அப்படின்னா It became as 1 minus i. And then k will be equal to 2 subject from over there. Z is equal to k will be equal to 2 over 2 over 4 pi plus pi. So 5 pi by 4. So cos 5 pi by 4 plus I sin of 5 pi by 4. அதே 1 by 2 plus minus மட்டும் முடிவு பண்ணணும் 45 into 5. 45 into 5 எவ்வளவு வருது 45 into 5 25 பேலன்ஸ் 20 22 225 என்ன கோடு இருக்கு தேர்ட் கோடு
third one la cos ku minus plus I into third one la sin ku minus idu vandha idha minus 1 by 2 root veli eduthta 1 plus I idu answer varum adha irundha minus 1 by 2 root veli eduthu okay idha feel pannunga z is equal to cos of 3 something or 3 plus 6 6 plus 1 7 7 pi by 4 plus I sin of 7 pi by 4 that is equal to a is 1 by root 2 7 into 35 sorry 45 45 into 7 7 by 35 5 balance 3 7 plus 28 3 plus 31 315 315 is equal to 4th quadrant 4th quadrant cos of plus but sin is minus here we take 1 by root as a common 1 minus I as a common now 1, 2, 3, 4 answers are considered 4 observe for you common now there is 1 by root 2 and 1 minus 1 by root 2 then here we go the answer is I z is equal to plus or minus 1 by root 2 common now there is 1 by root 2 1 plus 1 by root 2 minus 1 by root 2 உள்ள பாத்தீங்கன்னா 1 plus i இருக்கு 1 minus i இருக்கு அப்ப 1 plus or minus i னு ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டா 2 ப்ரூவா கிடைக்கும் சார்ட் ஷோ த வேல்யூ ஆஃப் தி காம்ப்ளெக்ஸ் நம்பர் இஸ் plus or minus 1 by 2 into 1 plus or minus i அப்படி கிடைக்கும் சோ இது அதே சேம் ப்ரோசிஜர் क्वेश्चन கேட்ட விதம் மட்டும் கொஞ்சம் மாறி இருக்கும் அவ்வளவுதான் சோ இது யூ ஹேவ் டு நோ ஹவ் டு ஃபைண்ட் தி வேல்யூ பை யூசிங் தி குவாட்ரன்ட் ரூல் இது கிளியரா தெரிஞ்சிருக்கும் ஃபர்ஸ்ட் அந்த ஆங்கிள்க்கான வேல்யூ எழுதணும் அந்த வேல்யூ வெயிட் பிளஸ் மைனஸையும் கோஎஃபிஷியன்ட் வெச்சு டிசைட் பண்ணுங்க இதுதான் முக்கியமான பேசிக் இங்க and then x is 6 sum கொஞ்சம் இதே பேசிக் தான் பட் அது வேற மாதிரி கொடுத்துட்டோம் ப்ரூவ் தட் வேற மாதிரி கொடுத்துட்டோம் if omega is not equal to one omega ஒரு கான்செப்ட் இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்காங்க not equal to one is a cube root of unity cube root of unity so that the roots roots of the equation so that the roots of the equation z minus 1 the whole cube plus b equal to 0 minus 1 minus 1 minus 2 omega 1 minus 2 omega square அப்படி இன்ஸ்டோ பண்ணனும் இது ஷோ தட் என்னன்னா இந்த மாதிரி இருக்கு அதே மாதிரி இருக்கு ஸ்ட்ரக்சரா கொடுத்திருக்காங்க பட் ஒரு ஷோ தட் மட்டும் ஒமேகா ஒரு கான்செப்ட் இன்ட்ரோ듀ஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க அப்ப அதே மாதிரி இந்த தடவை நம்மளால சால்வ் பண்ண முடியாது அப்ப ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு கிவ் தி ஈக்குவேஷன் z minus 1 the whole cube plus b equal to 0 எடுத்துக்கலாம் can't solve as previous sum இந்த வஸ்து கோஸ்ட் என்ன பண்ணனும்னா மைனஸ் 8 ல சேவ் பண்ண வேண்டியது இல்ல இந்த மைனஸ் 8 மைனஸ் 8 இந்த 1 அப்படி எழுதலாம் அது z minus 1 equal to now இத வெச்சலாம் பாருங்க மைனஸ் 8 பவர் இதெல்லாம் வந்து z minus 1 divided by minus 8 or minus 2 4/3 அதாவது இந்த மைனஸ் 8 கீழே கொண்டுட்டேன் கொண்டு வந்து மைனஸ் 8 போடாம இந்த கியூபம் சேர்த்து போட்டேன் இந்த கியூபம் உள்ள எழுதிட்டு வந்தா z minus 1 ல போற கியூப் மைனஸ் 2 கியூப் பண்ணா மைனஸ் 8 அப்படி சிம்பிளா வந்துரும் இத நவ z minus 1 by minus 2 is equal to 1 to the power 1 by 3 இப்ப இந்த கேனஸ்டா சேர்த்து போடுறோம் நவ இது பிகம்ஸ் a cube root of unity so as per the given question omega is the cube root of unity and which is not equal to 1 அப்படி கொடுத்திருக்காங்க omega is not equal to 1 and it is a cube root of unity அப்படி சொல்லிருக்காங்க அப்ப since it is a cube root of unity இத வந்து answer என்ன வந்துருக்கும் 1 வந்துருக்கும் omega வந்துருக்கும் இதெல்லாம் omega square வந்துருக்கும் as previous result for example பார்த்தீங்கன்னா the cube root of unity are 1 omega omega square fourth root of unity 1 omega omega square omega cube அந்த ரிசல்ட்ட நான் எடுத்துக்கறேன் எடுத்துட்டு ஏனா இவங்க வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணுறதுக்காக அப்ப z minus 1 by minus 2 ஓட வேல்யூ either 1 ஆ இருக்கும் இல்ல omega ஆ இருக்கும் இல்ல omega square ஆ இருக்கும் so z minus 1 by minus 2 ஓட ஆன்சர் 1 னு வந்துச்சு z minus 1 by minus 2 ஓட ஆன்சர் omega னு வந்துச்சு z minus 1 by minus 2 is equal to omega square ஆ வந்துச்சு
and just keep it to find the z. So the question asks is solution. So you have to find the z, but you have to show the z as something like this. Now z minus 1 equal to minus, z is equal to minus 1. And then here, z minus 1 equal to minus 2 omega, and z equal to 1 minus 2 omega. And z minus 1 equal to minus 2 omega square, and z equal to 1 minus 2 omega square. Hence, you just prove that the value of z r minus 1, 1 minus 2 omega, 1 minus 2 omega square. I will prove here. On the different method, you should come along. Instead of using the working rule, writing for operating, obviously, you know, the special exam, where I will prove, including omega. Okay.